கேஜிஆர் ஸ்டுடியோஸ் வழங்கும் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், அர்ஜுன், கல்யாணி பிரியதர்ஷன் நடிக்கும் ஹீரோ டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும். கௌதம் சார் வந்து லாஸ்ட் டே ஏவிஎம்ல யூனிவர்ல லாஸ்ட் ஃபைனல் இது ஷூட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு முடிஞ்சது. ஸோ நான் கௌதம் சார் கிட்ட எல்லாமே சேஞ்ச் எல்லாம் போய் பண்ணிட்டு நான் சொன்னேன், சார் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படி எனக்கு கேட்கறது கூச்சமா இருக்கு, இருந்தாலும் கேட்டுதான் ஆகணும், ஏன்னா இதுக்கப்புறம் எங்க மீட் பண்ணதில்லை. இதில் முக்கியமான ஒரு இது எப்படின்னா கெட்ட வார்த்தையில் வந்து திட்டுறது, லைக் ஆடியன்ஸாக இருந்து பார்க்குறது அந்த ஒரு லெஜெண்ட் அவங்களோட ஸ்டோரியாக தான் பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது தயக்கம் இருந்துச்சா லைக் அந்த வேர்ட்ஸ் பேசுறதுக்கு? உண்மையாக சொல்ல போனால் ஷார்ட் முடிச்சதுக்கப்புறமே அவங்களே சொல்லுவாங்க, ஏய் பாத்துரா. ஸோ குவீன் டூக்கு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குவீன் டூவில் உங்களோட கேரக்டர் வந்து இதே மாதிரி நெகட்டிவிசம்லேயே போகுமா இல்லை பாசிட்டிவிசமாக ஆகிற சான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்னு சொன்னால் இனிமே தான் அந்த பொலிட்டிக்கல் கேமு என்ன நடக்குது, என்ன என்னெல்லாம் நடக்க போகுது அந்த கேரக்டர். சி விஜய் அண்ணா வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப வருஷமாக வர தெரியும். அவர் இப்போ ரொம்ப பெரிய ஒரு ஸ்டார், மக்கள் செல்வன், ஆனால் இன்னைக்கும் அவர் அதே மாதிரி தான் எங்கிட்ட இருக்கார். மலர் தேடி பொன்வண்டோடும் மலர் தேடி என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்த உயிரோ. ஹலோ இந்தியாகிலஸ் வியூவர்ஸ், திஸ் இஸ் மீ தர்ஷு. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவீன் வெப் சீரிஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரதீபனோட கேரக்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சைலண்டாக வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸில் வேற லெவல் நெகட்டிவிசம் வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. ஸோ பிரதீபன் கேரக்டர் பண்ண விவேக் ராஜகோபால் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு, வாங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹாய் சார். ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தீங்க மூவியில். ஸோ உங்களுக்கு எப்படி சார் அப்ரிசியேஷன் கிடைச்சிது இந்த சீரீஸில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம்? ஆ, நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வந்தது, எதிர்பார்க்கல. இந்த மாதிரி தான், யாருமே எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். சின்ன நாட்டாக தானே ஆரம்பிச்சிருந்த கேரக்டர். ஸோ கடைசியில் வந்து ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க வந்து போய் இறங்கினதுக்கும் பிரதீபன்ற ஒரு கேரக்டர்னால ரைட்டர்ஸ்க்கு தேங்க்ஸ், கௌதமன் சாருக்கு தேங்க்ஸ். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பிரசாந்த் சார், ரேஷ்மா மேம், ரம்யா மேம், அதுக்கப்புறம் ஜிவிஎம் சார் கிட்ட இருந்தோம் என்ன சொன்னாங்க லைக்? ஜிவிஎம் சார் அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணல. லாஸ்ட் டே கண்டிப்பாக சீட்ஸ் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, ஒரு லெஜெண்டரி டைரக்டர் அண்ட் ஈவன் பிரசாத் சார், ரெண்டு பேருமே கிடாரி டைரக்டர். அவர் கௌதம் சார் வந்து லாஸ்ட் டே ஏவிஎம்ல இதோட ஃபியூனரலில் லாஸ்ட் ஃபைனல் இது ஷூட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு முடிஞ்சது. ஸோ மோஸ்ட்லி அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் அவங்களுக்கும் ரேப் அப் ஆக போகுது. ஸோ நான் கௌதம் சார் கிட்ட எல்லாமே சேஞ்ச்லாம் போய் பண்ணிட்டு நான் சொன்னேன், சார் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி எனக்கு கேட்கறது கூச்சமாக இருக்கு, இருந்தாலும் கேட்டு தான் ஆகணும், ஏன்னா இதுக்கப்புறம் எங்கே மீட் பண்ணதில்லை. எனக்கு எப்பயாவது ஒரு சான்ஸ், எனக்கு மறுபடியும், ஆமாம், எனக்கு மறுபடியும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், எனக்கு அமைஞ்சா கண்டிப்பாக எனக்கு கூப்பிடுங்க, நான் ஆடிஷன் பண்ண ரெடி. அவர் சிரிச்சிட்டு ஏ லிசன், நான் சும்மா சொல்லல, ஐ ஐஎம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அன் ஆக்டர் ஹூ கேன் ரிமெம்பர் இஸ் லைன்ஸ் என்னார் ஃபஸ்ட்டு. அண்ட் கண்டிப்பாக நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்க டைமில் அதில் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்னால் உனக்கு கரெக்டான இது தர முடிஞ்சால் ஐ வில் யூஸ் அதர்வைஸ் ஐ வோன்ட் வேஸ்ட் யூர் டேலண்ட். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹவ் அசோசியேட்டட் வித் யூ அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நான் கேட்க முடியாது. குவீன் ஒன் வந்து ஒரு பெரிய விக்டரி ஆக்சுவலாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் சைட்லேருந்து எல்லாமே. ஸோ குவீன் டூக்கு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குவீன் டூவில் உங்களோட கேரக்டர் வந்து இதே மாதிரி நெகட்டிவிசம்லேயே போகுமா இல்லை பாசிட்டிவிசமாக ஆகிற சான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சத்தியமாக தெரியாது. ஓகே, அவங்க எழுதி அது வெளில வந்தால் தான் தெரியும். குவீன் ஒன் உண்மையாக சொல்ல போனால் நிறைய பேர் பார்த்தாங்க, இனி லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆனவனால் கூட இருக்கலாம், எல்லாருமே ஒரு ஆர்வம், ஒரு கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா, அந்த கியூரியாசிட்டி இப்போ தான் பில்ட் ஆயிருக்கு. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்னு சொன்னால் இனிமே தான் அந்த பொலிட்டிக்கல் கேமு என்ன நடக்குது, என்ன என்னெல்லாம் நடக்க போகுது அந்த கேரக்டரோட லைஃப்பில் அப்படின்றது தெரிய வரும். ஸோ நானும் அதே மாதிரி ஆர்வமாக இருக்கேன். இப்போது ஒரு கட்டத்தில் வந்து என்ன விட்டதுக்கப்புறம் நானும் என்ன பண்ண போகிறேங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன தண்ணி நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வர போகிறாங்க. ஓகே. ஸோ இன்னி கூட நான் கேட்டேன் மேம், இப்போ மேம் ஏதாவது மூணு தடவை கேட்டேன், மூணு தடவைக்கு அவங்க அதுக்கு சொல்லாம வேற ஏதோ எல்லாம் பேசிருந்தாங்க, திருப்பியும் கேட்டேன், நம்ம விடுவோமா தெரியணும்னா கேட்டுதான் ஆகணும், அதுக்கு ஒரு பதில் வந்தான். அப்புறம் மேம் சட்டில் சொன்னாங்க, ஐ ஹாவ் டு ரைட் ஃபர்ஸ்ட், மேபி த ப்ராசஸ் இஸ் ஆன், நியூ இயர்க்கு அப்புறம் மேபி வில் கெட் டு நோ. சோ நியூ இயர்க்கு அப்புறம் குயின் 2 வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பண்ணுங்க எல்லாரும். என்னடா இதோட முடிஞ்சிச்சு, உன்னி கொஞ்ச நேரம் போயிருக்கலாம், நேத்துலாம் பாக்கறப்ப அப்படிதான் நினைச்சேன், இதோட முடிஞ்சிச்சு, உன்னி கொஞ்ச நேரம் போயிருந்தா நல்லா இருக்கும். இது ஜஸ்ட் அ ப்ரீலூட் தான், இப்போ வரைக்கும் அவங்க வளர்ந்து என்ன வரைக்கும் வந்து சக்தி சேஷாதிரிங்க கேரக்டர் எங்க வரைக்கும் வந்து நிக்குதுங்கிறது மட்டும்தான் இருக்கு. சோ இதுக்கு அப்புறம் தான் ஐ திங்க் தட் ஸ்பைஸ் அண்ட் எல்லாமே உள்ள
தயக்கம் இருந்துச்சா லைக் அந்த வேர்ட்ஸ் பேசுறதுக்கு? தயக்கப்பட்டா அது பண்ண முடியாது. அட் தி சேம் டைம் கண்டிப்பா ஒரு பர்சனா இப்போ ஒரு பயம் இருக்கலாம், இருக்கு, இது நடந்திருக்கு, இது சரித்தம் தானே, இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த சக்சஸ் எதாவதுங்கிற கேரக்டருக்கு ஆப்போசிட்ல யாராச்சும் ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, இது யாராவது பண்ணல அப்படின்னா அவங்க கேரக்டர் அப்படி நிற்காது. பிரதீபனை பொறுத்த வரைக்கும் நான் எந்த பயமும் இல்லாமல் அதை சொல்லி தான் ஆகணும். ஸோ எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அந்த கேரக்டரா பேசுற டைம்ல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது திட்டு ஏதாவது அந்த மாதிரில ஏதாவது எதுவுமே இல்லை. சத்தியமா உண்மையா சொல்ல போனா ஷார்ட் முடிச்சதுக்கு அப்புறமே அவங்களே சொல்லுவாங்க, ஏய் பாத்துரா சேஃபா இருந்து. ஓகே ஓகே, முடிஞ்சா கிஞ்சது அவ்வளவுதான். ஓகே, பட் டு பி வெரி ட்ரூத்ஃபுல், வந்த கமெண்ட்ஸ் எல்லாருமே சரி, யாருமே நெகட்டிவ், மேபி பீப்புள் ஆர் யூஸ் டு, அவங்களுக்கு தெரியுது எது எடுத்துக்கணும் எது எடுத்துக்கூடாது அப்படின்னு. அந்த ஒரு கேரக்டர் நிக்கிறதுனால தான் நம்மளுக்கு, எனக்கு தெரிஞ்சு சக்தி சேஷாதிரிய கேரக்டர் இன்னும் பூஸ்ட் ஆகிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ உசு பேத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பி அவங்க திருப்பி கொடுக்கறதுல தான் ஒரு இது ஒரு கிக் இருக்கு. ஸோ ஐ பிலீவ் இன் தட் வே இட் ஹேட் டு பி டன். ஸோ நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு ஒரே கேள்வி தான், அந்த ரியல் லைஃப் பார்த்திபன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியும்? இல்லை இல்லை, நான் கேட்டேன், பட் அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எகென்ஸ்ட் இருந்த எல்லா நெகட்டிவான கேரக்டர், சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால நெகட்டிவாக இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ், ஹூ ஓவர் ரெப்ரசென்டட் எனிபடி அகேன்ஸ்ட், எல்லாருக்கோட ஒரு சின்ன சின்ன அம்சங்கள் அந்த கேரக்டருக்கு இருக்கு. ஓகே, ஸோ நோபடி இன் பர்டிகுலர் இஸ் வாட் ஐ என்ட் சொன்னது. ஸோ நீங்கள் வந்து சிங்கரும் கூட அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீங்களும் அனிருத் சார்லாம் வந்து ஒரே பேண்டில் பெர்ஃபார்ம் பண்ணி? ஒரு பேண்டு கிடையாது, அனி எனக்கு ஜூனியர், பட் இருந்தாலும் அவன் பிஎஸ்பிபி. எப்பயாவது எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஆனுவல் டேல நாங்களாம் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஹி யூஸ் டு ப்ளே கீபோர்ட். நீங்க வந்து சிங்கிங். ஆமா, நீங்களும் ரம்யா மேமும் ஆன் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி கேரக்டர். சோ ஆஃப் ஸ்கிரீன்ல நீங்க ரெண்டு பேரும் எப்படி? எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் வந்து டைம் கிடைக்கல மேம் கூட பேச, பட் தென் ஆஸ் ஃபார் அஸ் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க மேம். சோ ஏதாவது ஒண்ணு சொன்னா, ஷீ இஸ், இந்த கேரக்டர் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஸ்டர்னா, ரொம்ப அமைதியா, ஷீ டென்ட் டேக் எனி டென்ஷன். அதுதான் நான் பார்த்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். மேபி இட் வாஸ் அ சாய்ஸ் தட் அவங்க ஃபுல்லா மனப்பாடம் பண்ணாம எதுவுமே, ஏன் அப்படின்னா அது ஒரு டைரக்டாக கேட்டு சொல்கிற மாதிரி தான் அவங்க, அது அந்த அமைதி எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப டென்ஷன்லாம் ஆகிட்டோம் நம்ம, நிறைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரும், பட் ஷி வாஸ் ஸோ பொலைட்லி கன்சர்ன் லைக் இருந்தது வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தால் மேபி இந்த ஒரு ரீசனாக இருக்கிறதுனா எனக்கு தோணுது. ஸோ ஷி வாஸ் வெரி ஹாப்பி. லாஸ்ட்டாக இந்த டைலாக்ஸ் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து மேம் என்கிட்டே சொன்னாங்க, ஏய் சூப்பர்ப்பா, எப்படிப்பா இவ்வளோ டைலாக்ஸ், பிகாஸ் அது ஒரு கொஞ்சம் நிறைய நம்ம ஒரு ஸ்கிரிப்டாக படித்தா அது நிறைய டைலாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அது பேசினா அது ஒரு ஃப்ளோவில், இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தானே போகுது. ஸோ அதனால அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க, கட்டு சொன்னேன், சூப்பர்ப்பா அப்படின்னு, இப்படி இவ்வளோ க்ளோஸ் இல்லை. அப்போதான் எனக்கே ரியலைஸ் ஆயிடுச்சு, டேக்கு ஓகே ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு, இதுதான் ஓகே அப்படின்னு. ஆடாப்பா, ஸோ உங்களோட சோஷியல் மீடியாவெல்லாம் ஆராய்ஞ்சு உங்களுக்காக ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் பார்த்து உங்களுக்கு என்ன மெமரிஸ் இருக்கோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ, இது வந்து அந்த ரெண்டு கேட்டமும் நானே சும்மா செல்ஃபி எடுத்து வச்சுருந்தேன். வச்சுட்டு எப்பயாவது நான் எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும், அதுக்கான ஒரு டேக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இது சொல்லவும் முடியல, இதை நம்ம பண்ணியிருக்கோம், யாருக்கிட்டையும் முடியல ஒரு மாதிரி. ஸோ எப்போ பார்த்தாலும் யாரெல்லாம் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்பயாவது காமிப்பேங்க, டேய் நல்லா இருக்குடா, வேற ஏதாவது ஃபீச்சர் இருக்கா, இவ்வளோதான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் வந்து இன்ஸ்டாலே போட்டேன் அது. ஸோ ஃபைனலி ஐ கேன் ரிவீல் அப்படின்னு சொல்லி. சி விஜய் அண்ணா வந்து எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப வருஷமாக வர தெரியும். அவர் இப்போ ரொம்ப பெரிய ஒரு ஸ்டார், மக்கள் செல்வன். ஆனால் இன்றைக்கும் அவர் அதே மாதிரி தான் என்கிட்ட இருக்கார். அது வந்து அவரோட பெருந்தன்மை. அட் த சேம் டைம் நாலு இயக்குனர் டைம்லேருந்து எனக்கு அவரை தெரியும். ஓகே, அவர் முன்னாடிலேருந்து என்ன எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு மென்டராக இருந்திருக்காரு. நான் ஒரு டைமில் நான் ரொம்ப லாஸ்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த டைமில் அவர் சொன்ன சில வார்த்தைகள்லாம் தான் எனக்கு வந்து கற்றுக்கணும், நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்கேயுமே விட்டுறக்கூடாதுன்னெலாம் சொன்னது விஜய் அண்ணா தான். அவர்கிட்ட ஒரு பாசம் தான், பட் to be very truthful, he is one of the person who has guided me very well. So this one idhila neenga romba chinna payana irukinga paaka, idhu vandha enakku therinja oru 7-8 years back. Okay, idhu oru padam pannirundha time la vandu oru opportunity kadachu. Though andha school la padichirundalum kandippa avaru eppayadhu room la indha ipdi pass aana naangala inga kuzhichittu irpom, ma'am vara time la engala adakave mudiyadhu adhu. Oru yara irundalum appadina அந்த குரு எல்லாமே சேர்ந்து மீட் பண்ணலாம், சூப்பர் ஸ்டார் மீட் பண்ணலான்னு டைம்ல வந்து சிங்கிள் சிங்கிள் போட்டோ கிடைச்சது. ஓகே, ஸோ அந்த டைம்ல எனக்கு கிடைச்ச ஒரு பாகியம் தான். ஸோ இது அஃப்கோர்ஸ் வரும்,
என் முதல் ஹீரோயின் அவங்க தான். எச்சரிக்கை டைமில் தான் எனக்கு தெரியும். ஸோ ஷீ லைக் அ ஃபேமிலி நான். எச்சரிக்கை டைமில் ஃபர்ஸ்ட் மீடியாவில் வெரி போல்டாக அவங்க தான் சொன்னாங்க, இந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணுறான் அப்படின்னு. அண்ட் ஷீ ஆல்சோ டோல் மீ தட் யூ ஹேவ் வெரி குட் டேலண்ட், நீ அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலன்னு சொன்னது பரு தான். So next photo with your favorite director. இதுதான் கேட்டதுக்கு அப்புறம் தான். ஓகே ஓகே. அந்த லாஸ்ட் டே நான் கேட்டேன், அல்பதானமா கொஞ்சம் கேட்டு போய் கேட்டேன் சார் கிட்ட, அப்போ தான் அந்த போட்டோ எடுத்தேன் சார், ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது தான் கொடுத்த போட்டோ. He looks so tired in the photo. He is always tired because இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் அந்த டைம் நடக்குது, பயங்கர வெயில். And I was wearing total black and sir la vandu romba tan a irupaar paaru. It's very tedious work poyittundhu. So nalla அந்த டைமில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரிச்சி படத்தில் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஏடிஸ். ஸோ அந்த டைமில் நிவின் சார் கூட பழன சான்ஸ் கிடைச்சேன். ஸோ மிஸ்டர் ரிச்சி கூட நான் ஒரு கடைசியாக இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இது வந்து எங்களோட ஆனுவல் மீட்டிங், திஸ் இஸ் அ ஹோல் மை ஸ்கூல் கேங், அதில் வினோதம் அங்கே ஓரமாகறான். ஸோ மேம் கூட எடுத்த ஃபோட்டோ. லகுபரன், அசோக் செல்வன், கெவின் சுகுமாரன், அரவிந்த் ஐயர்னு கூப்பிடுவோம் அவனை, கீர்த்தி பாண்டியன். நல்ல மெமரிஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ சர்டன் சர்டன் கேரக்டர்ஸ் வந்து ரியல் லைஃப் கேரக்டர்ஸே நம்மளால பார்க்க முடியுது அந்த சீரியஸில், லைக் நார்மல் கேரக்டர்ஸ். ஸோ நீங்கள் ரேஷ்மா மேம் கிட்ட வந்து இந்த கேரக்டர் யார் ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா நீங்கள்? போற இதில் வந்து அதெல்லாம் கேட்க முடியல, நம்மளே புரிஞ்சுக்கிட்டதா உண்டு. ஓகே. ஸோ அங்கே இருக்கும்போது பேசுகிற டைம்லயோ இல்லை வந்து, ஏன்னா இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனியர் ஆர்டிஸ்ட். ஓகே. ஸோ அவங்க அந்த டைம்லேருந்தே இருந்திருக்காங்க. ஸோ தே ஆல் நோ ஆர் தே ஹவ் சீன் இந்த கேரக்டர் என்ன தான் ரியல் இன்சிடென்ட்ஸாக அதோட சின்ன எசன்ஸை பிக் பண்ணியிருந்தாலும் தே கேன் அதை வச்சு ஒரு சில ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. ஸோ ஆல் தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ குயின் வெப் சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட மேனரிசம் அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கு. அந்த வாயில் பார்க்க போட்டு அது எல்லா சீன்லேயும் பார்க்க போட்டு இது பண்ணிகிட்டே இருந்தீங்களா? லைக் பார்க்கனா பார்க்க கிடையாது, பாஸ் பாஸ் ஆர் வாட் எவர் சம்திங் டு சூ சூ. ஓகே. அதுக்கப்புறம் அந்த கையை பின்னாடி கட்டுறதாகட்டும், அந்த ஃபேஸ் ரியாக்ஷன். ஸோ மேனரிசம், ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங் கூட அதில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு எடுத்துக்காட்டுச்சு. ஸோ ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணீங்களா? அது எப்படி அது நடந்தது? என்னன்னா ஆடிஷன் பண்ணுற டைமில் வந்து ரெண்டு லுக்குக்கு சரி இன்னொரு லுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மேம் வந்து ஷீ இஸ் கமிங் இன் 36 இயர்ஸ் ஓல்ட். ஸோ ரம்யா மேம், ஸோ ஹர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் டு தி ஓல்டர் இன்னும் கொஞ்சம் கேரக்டர் இஸ் ஈஸியர். பட் நான் வந்து ஓல்டர் கேரக்டருக்கு எப்படி இருக்கணும் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன். ஸோ எனக்கு ஒரு ஐடியா என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன்னா ரெண்டுமே ஒரே டைமில் ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும், இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும். அண்ட் தேர் இஸ் நோ ப்ராஸ்தெட்டிக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, அண்ட் அவ்வளோ ஓல்டும் கிடையாது பிரதீபன். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் தான் ஓகே முதல்ல ஜுபா போடுவோம், ஏன்னா அப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் கவர் ஆகிடும்ன்ற ஒரு ஐடியாக்காக தான் ரகுவரன் சார் வச்சு தான் யோசித்தேன். ஏன்னா முதல்வனில் வர அவர் இவ்வளோ வரைக்கும் ஜுப்பா போட்டுருவார், இங்கே வரைக்கும் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாத வரைக்கும் வச்சுருவார், ஜாலியாக இருப்பார். ஜுபா ட்ரை பண்ணதுக்கப்புறமும் எனக்கு ஃபுல் முடி பின்னாடி இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஹேர் பெருசாக இருந்தது, ஃபுல்லாக முடியெல்லாம் பின்னாடி வச்சு அதுவும் யோசித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் வைட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னாங்க, சூப்பர் வைட் பண்ண வேண்டியது இருக்குன்னா ஓகே. ஸோ ஓவரால் கொஞ்சம் வாய்ஸும் ஏன்னா நார்மலாக நம்ம பேசினா அது வராது, ஸோ அதனால் சரி பார்க்க ட்ரை பண்ணுவோம். அப்புறம் சின்ன சின்ன வந்தது கிளாஸு இது அது, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இதுக்கு நான் பின்னாடி எனக்கு அது போட்ட உடனே எனக்கு வந்து வேஷ்டி போட்டுக்கலாம், இதெல்லாமே வந்து ஆட்-ஆன்ஸ் தான். ஸோ நீங்களே டிசைட் பண்ணதா அந்த ஆடிஷனுக்கு? நாங்கள் பண்ண நானும் கிருத்தின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் வந்து ஆடிஷன் எடுத்துகிட்டு இருந்தாப்ல. ஸோ நானும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஓவர் ஆர்வமாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது நம்மளோட ட்ரை பண்ணோம் அப்படின்னா நான் என்ன மூலம் ட்ரை பண்ணுவேன், ரொம்ப ஆர்வக்குள்ளாக ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த டைம்ல அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணார், இது இது போடு அது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அந்த மாதிரி உட்கார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வி டுக் இன் ஆடிஷன். அப்புறம் அந்த ஆடிஷன் பார்த்துட்டு தே ஆல் வேர் லைக் இது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, ஸோ இதுவே நம்ம ட்ரை பண்ணலாமா, வேற ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணோம், பட் நான் ரேஷ்மா மேம் கிட்டே கேட்டேன், மேம் இந்த இது அது அந்த அந்த லுக்கே பண்ணிக்கலாம் அதே நல்லா தானே இருந்தது அப்போ அதே வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. அது மாதிரி அமைஞ்சா தான். ஓகே. ஸோ இவங்களோட லைஃப்பை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் இப்போ வந்திருக்கு, தலைவி ஆகட்டும், மைண்ட் லேடி, அந்த மாதிரி நிறைய மூவிஸ். பட் இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குது, லைக் இப்படி இருக்கிறது, லைக் இந்த சீரியஸையும் மூவிஸையும் நிறைய கம்பேர் பண்ணுறாங்க, லைக் இதை விட குயின் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? தெரியலையே, அது வந்தால் தானே நம்மளுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு டீசெண்டான ஒரு வெரி வெரி குட் அவுட் புட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இஃப் திஸ் இஸ் செட் இன் டு அ பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது வந்து ஓகே,
ஸோ கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு மூவி, அதில் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அவங்க தொட்டிருக்காங்க, அது என்னெல்லாம் கியூரியாசிட்டி அவங்க கிரியேட் பண்ண போகிறாங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையே. ப்ரெஷர் ஐ டோன்ட் திங்க் இட் ஷுட் பி தேர் பிகாஸ் ஏன்னா ஸ்கிரிப்ட் வேறையாக தான் இருக்கும். இது ஒரு வெப்சீரிஸ், ஸோ இதில் லிபர்ட்டி இருக்குது, நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக காட்ட முடியும். அது மேபி யூ ஹேவ் டு ஷோ இட் இன் 2.5 hours. ஸோ எவ்வளோ காட்ட முடியும் எவ்வளோ காட்ட முடியாதுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ லெட்ஸ் சீ, லெட்ஸ் ஹோப். ஸோ இதில் ஓவரால் உங்களோட அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்கள் எல்லாமே அப்படி தானே, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே வந்து அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் தான். ஸோ எவ்ரி டைம் ஐ வாஸ் தேர், எனக்கு வந்து அந்த ஓல்டர் கெட்டப் கொஞ்சம் ப்ளே பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா அது போட்டு வர டைமில் நம்மளுக்கே ஒரு ஃபீல் வரும், ஏன்னா பாதிக்கு மேலே. ஸோ அங்கேருந்து நம்ம யாராவது ஸ்பாட்லேருந்து நான் இறங்கி வர டைமில் வந்து இன்னொரு கெட்டப்புக்கு பெருசாக, ஏன்னா அது ஒரு இந்த மாதிரி மறந்து ஒரு கொஞ்சம் ஒரு லிட்டில் ஒரு மைனர் மேட்டர் அப்படின்னு இதில் வச்சு தான் நான் நடந்துட்டு இருந்தேன். இன்னொரு கெட்டப் வர டைமில் தான் நிறைய பேர் அங்கே பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஓ நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், அந்த லுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. ஸோ ஓவரால் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பயாவது அமையும் அதான். So overall queen itself is like I feel it was a great experience. உங்களோட girl fans காக கூட பாடலாம். பிரதீபனகா girl fans. சரி ரைட். நதி எங்கு செல்லும் கரை தன்னை தேடி, நதி எங்கு செல்லும் கரை தன்னை தேடி, பொன்வண்டோடும் மலர் தேடி, பொன்வண்டோடும் மலர் தேடி, என் வாழ்வில் நீ வந்தது விதியானால், நீ எந்த உயிருந்தோ பூங்காற்று பொது வாழ்வு தந்தும் சதிராடுது, இரண்டு உயிரை இணைத்து விளையாடும், உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று. எனக்கு இருந்த ஒரு டேலண்ட்ங்கிறது வாய்ஸ், அது அதையும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ண சான்ஸ் வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல, ஸ்ருதி போகாம என்னால ஒரு சாங்கை ட்ரை பண்ண முடியும் அவ்வளவுதான்.